ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகேண்ணா, என்னங்க சார் வீடியோஸ்க்குள்ளே வீடியோஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வச்சு ஒரு அதாவது உங்களுக்கு எப்படி மோட்டிவேஷன் தரலான்னு யோசிக்கும் போது எனக்கு வந்த ஒரு யோசனை தான் அது. ஓகேவா? ஸோ இதை வச்சு ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, நான் போட்ட வீடியோஸ் தான் எல்லாம். ஓகே, இதெல்லாமே என்னது, நான் போட்ட வீடியோஸ் தான். ஓகேங்களா? ஸோ என்ன சார் இத்தனை வாட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 வீடியோ கிட்ட ஒரே வீடியோ தான் 10 வாட்டி போட்டிருக்கேன். அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது 10 வீடியோ தான், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ தான் கிட்டப்போ 2, 4, 6, 8, 10. அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 டேக் போயிருக்கு. ஒரு சில வீடியோ இப்போ இந்த வீடியோ பாருங்கள், 5, 10, 15, 20 டேக் போயிருக்கு. சரியா? இந்த ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் 20 டேக். ஓகேவா? இதெல்லாம் பாருங்கள், இது வந்து ஷெடியூல் வீடியோ போட்டு, ஷெடியூல் 6 வீடியோ, அப்புறம் வந்து ஸ்டடி பிளான் வீடியோ. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு டேக் தான் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கு, ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல டேக் வந்து போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு டேக்கில் நான் எடுத்த வீடியோ எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எடுக்கிறது தான் டைம், நான் எப்போ முடிக்கிறனோ அந்த டைம் தான். அதை நான் 10 நிமிஷத்தில் முடிப்பேன், 15 நிமிஷத்தில் முடிப்பேன், 20 நிமிஷத்தில் முடிப்பேன். ஓகேவா? ஆனால் இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்க இவ்வளோ பல வீடியோக்கள் பற்றி, இது எல்லாமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ ஷார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம அந்த வீடியோவை 59 செகண்டுக்குள்ளே, ஓகே, அது 60 செகண்டுக்குள்ளே, அதாவது 59 செகண்ட் வராமல் நம்ம முடிக்கணும். அப்படி முடித்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வீடியோவை ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ண முடியும். இல்லைனா ஏன்னா தகவல் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அப்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அப்போது நான் அந்த ஒரு வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அம்மா அந்த 60 செகண்டுக்குள்ளே போடணுமே அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணுவேன், டக்குன்னு ஒரு சில வார்த்தைகளை வந்து மாற்றி சொல்லிடுவேன். ஓகேவா? இப்போ கான் பில்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான் பில்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். ஓகே, அப்புறம் வந்து லோக் ஆயி தாக்குவது லோக் பால்னு சொல்லிடுவேன். இல்லை அப்படின்னா நான் பாட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பேசிட்டு போய்டும், அது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தை தாண்டி போய்டும். 1 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிச்சா தான் போட முடியும், அதை தாண்டிச்சா திருப்பின பசங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, இந்த இடத்துல அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே போடணும் அப்படின்ற என் மைண்டில் ஃபிக்ஸாகவே என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஒவ்வொரு வாட்டி வந்து பார்த்தோன்னா அந்த வீடியோ போடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு போடுவேன். சரியா? ஸோ அதனால தான் எனக்கு என்னாச்சுன்னா பல டேக் எடுக்குது. ஓகேவா? இதே தான் உங்களுக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னா, நிறைய பேர் கால் ஃபார் வரத்துக்கு முன்னால் நல்லா படித்தேன் சார், கால் ஃபார் வந்துட்டு பேருக்கு என்னால் படிக்கவே முடியல. ஓகேவா? ஸோ அப்போ கால் ஃபார் வந்துட்டு பேருக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணி கேட்டிங்க, அதுக்குண்டான வீடியோ போயிருக்கேன். சரிங்களா? இதுக்கு ரீசன் வந்து இதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது கால் ஃபார் வராதுக்கு முன்னாடி எப்போ எக்ஸாம் வரும்ன்றது நமக்கு தெரியாது, நம்மளே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ எப்படி நான் வந்து நார்மல் வீடியோலாம் வந்து இந்த வீடியோ ஒரு கால் மணத்தில் போடலாம், ஒரு 20 நிமிஷத்தில் போடலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி போடுவேன். அது பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே போனாலும் பிரச்சனைன்ற ஒரு எண்ணத்தோடு நான் போடுறேன். அதே மாதிரி தான் நீங்களும் கால் ஃபார் வரதுக்கு முன்னாடி அது எவ்வளோ நேரம் படித்தாலும் பரவாயில்ல, எக்ஸாம் ஜூனில் வரலாம், ஜூலையில் வரலாம், ஆகஸ்ட்டு வரலாம், ஓகேவா, முன்னாடி வரலாம். ஆனால் என்னன்றது தெரியாதுன்னா, நம்ம ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வராத வரைக்கும் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்லுறது, ஒரு கான்ஃபிடண்ட்டோட, ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு ஆரவாரத்தோட, எந்த விதமான பயமும் எல்லாம் படிச்சுட்ருக்கோம். இப்போ எக்ஸாம் டேட்டை அறிவிச்சதுனால அச்சோ June 9th நம்ம எல்லாமே முடிக்கணும், June 9th நம்ம தமிழ் முடிக்கணும், அதாவது மே மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தா தமிழ், சாரி ஏப்ரல் மாதத்துக்குள்ளே தமிழ் முடிக்கணும், மே மாதத்துக்குள்ளே மேக்ஸ் முடிக்கணும், எல்லாத்தையும் பார்த்தோன்னா May 15th முடிச்சுட்டு கடைசி ஒரு 3 வாரம் நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்றாம நம்ம ஒரு பிளானை போட்டு வச்சு என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம். அப்படி அந்த நேரத்தை நோக்கி நம்ம ஓடுறோம் பார்த்தீங்களா? ஸோ அப்படி நேரத்தை நோக்கி நம்ம ஓடுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படித்த ஒரு ஃபீல், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வர மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி நம்ம 8 மணி நேரம் படிக்கணும், என்னது 8 மணி நேரம் நம்மளால் முடிக்கவே முடியாத ஒரு ஷெடியூலை போட்டு அதை முடிக்கணும்னு நிறைய பேர் போராடிட்டுருக்கீங்க. அதுதான் ரொம்ப தப்பான விஷயம். உங்களால் முடிக்கவே முடியாத ஷெடியூலை போட்டு உங்களால் ஒருபோதும் முடிக்கவே தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நிறைய பேர் பண்ணுறீங்க. அப்போது நான் வந்து பார்த்தோன்னா இப்போது மே மாதத்துக்குள்ளே முடிக்கணும், அப்போனா பண்ணால் ஒரு நாளைக்கு நான் வந்து 1-2 டைம் படிக்கணும், அப்புறம் வந்து 2 லெசன் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சிடும். ஆனால் நம்மளால் முடிக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஓகேவா? ஆனால் முடிக்கணுன்ற எண்ணத்தை நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சுட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா படித்தாலுமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை வராதுக்கணும் காரணம். அப்போது நேரத்தை நோக்கி நம்ம படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மைண்டில் அந்த நேரம் மட்டும்தான் இருக்குமே தவிர நம்ம படிக்கக்கூடிய கான்செப்ட் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்ன வருது, அந்த ஒரு பதட்டம் பயம் எல்லாமே வருது. ஏன்னா இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னும் போது. ஓகேவா? ஸோ அப்போது நான் வந்து ஷார்ட்ஸ் போடும்போது என்ன ஒரு விஷயத்தை யோசிச்சு போடும் அப்படின்னா, நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணணும். அது 1 நிமிஷத்துக்குள்ளே இருக்கலாம்,
ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே இருக்கலாம், 45 நிமிஷத்துக்குள்ளே இருக்கலாம். நம்ம சொல்ல வந்த தகவலை சொல்லிடணும், அது ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோடு மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஒரு ஷார்ட்ஸை போடும். அப்படி போடும்போதே எனக்கு வந்து இத்தனை டேக் வருது. ஆனால் எத்தனை டேக் வந்தாலும் நான் யோசிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் போடும், அதுக்கு எத்தனை டேக் போனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நான் போடுவேன். அது எத்தனை டேக் வந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்களும் இங்கே நீங்கள் எத்தனை ஷெடியூலு எத்தனை பிளான் ஒன்றா போடுங்க, ஆனால் அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 9 சிலபஸை முடிக்கிற மாதிரி இருக்கணும், படித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வரணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து யோசிச்சு போடுங்க. அது எந்த ஷார்ட்ஸ் போடலான்றத பற்றி, சரி எந்த எந்த எதை 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 அடிப்படையில் ஷெடியூல் போடலான்றத பற்றி நீங்கள் தான் யோசிக்கணும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொல்ல வர விஷயமே என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஓடுறதுனால நமக்கு வந்து இந்த பயமும் பதட்டமும் வருது. அதனால் நமக்கு வந்து பார்த்தா நம்ம போடக்கூடிய ஒரு சில பிளான் வந்து நமக்கு வந்து செட் ஆகாமல் போடலாம், இல்லை செட் ஆக்கிக்காமல் கூட போகலாம். அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. June 9 எக்ஸாம், ஓகேவா? ஸோ அதை நோக்கி நம்ம படிச்சுட்ருக்கோம். நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுங்க, அதை தாண்டி போகாதீங்க, ஓகேவா? இங்கே நீங்கள் உடலை வருத்தி மனசை கஷ்டப்படுத்தி அப்படி படித்து நீங்கள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஒரே விஷயந்தான், June 9 எக்ஸாம் நடக்க போகுது, அந்த எக்ஸாமுக்கு என்ன நான் தயார்படுத்துகிறேன், அது வரைக்கும் என்னால் என்ன தயார்படுத்த முடியுமோ தயார்படுத்துவேன், தயார்படுத்திட்டு அந்த எக்ஸாமில் என்னால் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுப்பேன், ஓகேவா? இந்த எக்ஸாம் எனக்கான எக்ஸாமாக தான் இருக்க போகுது, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, ஓகேவா? நான் என்ன படிச்சனோ அதுலேருந்து தான் க்வெஸ்சன் வரப்போகுது. நான் என்ன படிச்சுட்டுருக்கணும் அதை தான் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அதுதான் கட் ஆஃபாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட மட்டும் எக்ஸாமுக்கு படிங்க. இந்த 90 நாட்களும் இந்த ஒரு எண்ணத்தோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ படிக்கும்போது உங்களுக்கு பதட்டம் பயம் இது எல்லாமே வரத்தான் செய்யும், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, ஓகேவா? எத்தனை ஷெடியூல் போட்டாலும் எத்தனை வாட்டி நீங்கள் படிக்கணும் அப்படின்றதான் முக்கியம் இல்லை, படித்தது உங்கள் மைண்டில் நிற்கிற வரைக்கும் படிக்கும், சரியா? அது எப்படி படிக்கணும் அந்த ஆங்கிளில் படிங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் நான் சும்மா எடுத்து இப்போ டெயில் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ டெயில் பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, சரியா? ஏன்னா இது நான் இவ்வளோ டேக் எடுத்துருக்கோன்னு நினச்சினா நான் அந்த ஷார்ட்ஸ் முடிக்கலை. ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அப்லோட் பண்ணிட்ட பிறகு சும்மா நான் நிறைய ஸ்டோரேஜ் ஆகணும்னு ஃபில் பண்ண கேங்களேன், அதாவது ஸ்டோரேஜ் ஃபுல்லு ஒரு சில டெய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ போய் பார்க்கும்போது இவ்வளோ வீடியோஸ் நானாக இவ்வளோ வாட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். இதே மாதிரி தான் நீங்களும் ஜெயிச்சிட்டு பிறகு யோசிப்பீங்க, நானாக இவ்வளோ நோட்ஸை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா, நம்ம இங்கே வெற்றியை நோக்கி ஓடும்போது அந்த வெற்றிக்கான முயற்சிகள் எத்தனை இடத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. அது நீங்கள் வெற்றியை நோக்கி ஓடுறீங்க, அப்போ நீங்கள் வெற்றியை நோக்கி ஓடுறீங்கன்னா அந்த வெற்றிக்கு நம்ம எத்தனை வாட்டி முயற்சி பண்ணணும்னு யோசித்தாலே அங்கே நம்ம வீழ்ந்துட்டோம். என்ன சொல்கிறேன்னா, சார் நான் தமிழ் 5 வாட்டி படித்தேன்னு வரல, 6வது வாட்டி படிங்க வரல, 7வது வாட்டி வரல, 8வது வாட்டி. அப்போ இங்கே எத்தனை வாட்டி படிக்கணுன்றது முக்கியம் இல்லை, மனசில் நிற்கிற வரைக்கும் படிக்கிற மாதிரி தான் முக்கியம், ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை எவ்வளோ வாட்டி எப்படி அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. June 9 எக்ஸாம், ஓகேவா? அது வரைக்கும் நான் படிப்பேன், என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன், அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் குறையாமல் படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், சரிங்களா? தேங்க்யூ.